கேஸ் வெல்கம் டு அபிஸ் கிரியேட்டிவ் ஏரியா. இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போனால் ஹேர் சீரம். இது எதுக்குன்னா முடி பறக்காமல் இருக்கிறதுக்கு, முடி வந்து அமுங்கும். ஸோ அதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விட்டமின் இ கேப்சூல் ரெண்டு எடுத்துக்கலாம், ரெண்டு இருக்குது. அந்த ஆல்மண்ட் ஆயில், அப்புறமேட்டு நம்மளுக்கு தேவையான அளவு, அதான் 50 ml ரோஸ் வாட்டர், பியூர் ரோஸ் வாட்டர் வேணும். நம்ம அது போல் ஒரு பவுலில் ஊற்றிச்சிட்டோம். ஓகே, இப்போ நம்ம எப்படி போகணும்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட 50 ml தேவையான ரோஸ் வாட்டர் இருக்குது. இப்போ நம்ம இதில் வந்து 1/2 teaspoon ஆஃப் ஆல்மண்ட் ஆயில், பாதாம் ஆயில் வந்து இதில் ஊற்றணும். ஓகே ஓகே, ஒரு 1/2 teaspoon எடுத்துக்கோம். நம்ம 50 ml பியூர் ரோஸ் வாட்டர் வச்சுருந்த அதில் கலந்தாச்சு, இல்லை மேலே தனியாக தெரியுது. ஓகே, இப்போ என்ன பண்ணணும் பார்க்கலாம். இந்தாண்டு வச்சு எடுக்கணும், இந்தாண்டு இதெல்லாம் தெரியும். ஓகே, இப்போ நாம் வந்து விட்டமின் இ கேப்சூலில் கட் பண்ணி, ரெண்டு கேப்சூலும் கட் பண்ணி ஊற்றிக்கலாம் அந்த ரோஸ் வாட்டரில். ஓகே, மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம அது ஊற்றி வச்சுருந்த சிரப்பை நம்ம இதில் மிக்சியில் போட்டுக்கலாம். மிக்சியில் போட்டு சுற்றி சுற்றிடலாம், அப்போ தான் கரெக்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம மிக்சியில் போட்டு அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று மிக்ஸ் பண்ணோம், அலோவரஜில் ஒரு ஸ்பூன் போட்டு அடிச்சுக்கலாம். ஓகே, நம்ம மிக்சியில் போட்டு. ஓகே, இப்போ நம்ம மிக்சியில் நல்லா இது பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒயிட் கலர் வரும். நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் கட்டியாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நம்ம கொஞ்சோண்டு மட்டும் ரோஸ் வாட்டர் கலந்துக்கலாம். கலந்து மிக்சியில் போட்டு நல்லா மறுபடியும் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அந்த லிக்விடை என்ன பண்ணுறோன்னா ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் மாற்றிடலாம். இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா இது 1 month தாங்கும். அதுக்கு மேலே யூஸ் பண்ணாமல் இது மட்டும் யூஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா, நம்ம தலை குளிச்சிட்டோன்னே நம்ம என்ன பண்ணுறோம், குளிச்சுட்டு நம்ம தலைக்கு கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டா நம்ம முடி ஷைனிங்காகவும் இருக்கும், காற்றுல பறக்காது அந்த முடி அப்படியே. நம்ம எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. இதை வந்து நம்ம ஸ்கேல்ப்பில் தடவக்கூடாது, ஸ்கேல்ப்பில் தடவணுமே, முடியில் போடுற மாதிரி மட்டும் தடவணும். எண்ணெய் யூஸ் பண்ணாதவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம், எண்ணெய் போட்ட மாதிரி தெரியாது. அதுதான், உங்களுக்கு அளவில் ஜெல் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். பை, சியர்ஸ்.